ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மனோ, இது நம்ம நேடிலா டெய்லரிங். இந்த வீடியோவில் ஒரு அழகான ஃப்ராக் தைக்க போகிறோம், அதுவும் புடவையிலேயே. வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். உங்களுடைய அந்த 51 நிமிஷத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. அந்த 51 நிமிஷத்தை கண்டிப்பாக நான் வீண் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் அமையும். இதே மாதிரி ஒரு ஃப்ராக்கை உங்களால் கண்டிப்பாக தைக்க முடியும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராக் மாடலுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4.5 மீட்டராவது லைனிங் தேவைப்படும். அதுவும் பிரின்சஸ் கட்டில் தான் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். பிரின்சஸ் கட் டைப்பில் தான். இந்த மாதிரி பெண்டு ஸ்கேலில் போட்டுங்க, போட்டு ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து பேக் ஓப்பன். லென்த்து என்ன லென்த்தோ அந்த லென்த்துக்கு உண்டான அளவு வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு ஒரு 1 இன்ச் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இப்போ 14 இன்ச் ஷோல்டர்னால் 13 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த நெக்கோட அகலம் வந்து ஒரு 4 இன்ச் வச்சுங்க. ஆமுலோட அளவு ஒரு 5 இன்ச் வச்சுங்க. அதாவது அந்த பாடியை பொறுத்து இருக்குது. நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாடி லூஸில் இருந்து பாடி லூஸ் வந்து 34 ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு, அப்போ 38. 38 நாலாக பிரிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 9.5 இன்ச்சு வரும். அந்த 9.5 இன்ச்சு உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலன்னா, 34 டேப்பை வந்து 34 கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்படியே ரெண்டாக மாற்றிங்க, அந்த 18 ரெண்டாக மாற்றிங்க, அப்போ 9.5 கரெக்டாக வந்துடும். அந்த 9.5 இன்ச்சு அப்படியே இங்கே மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி தான் இடுப்பளவு 30 ப்ளஸ் 4 34. இப்போ அதுலேருந்து அப்படியே 4 பிரித்து டேப்பை அளந்து பார்த்தீங்கன்னா 8.5 வரும். அப்படியே அந்த 8.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுங்க. இந்த பேட்டர்ன் வந்து நானாக சும்மா ரெடி பண்ணது தான். இந்த பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணான்னு வேணும்னா சொல்லுங்கள், வீடியோவில் போட்டு விட்றேன். இது வந்து ஆமுல் மார்க் பண்ணுறதுக்கு, போட் நெக் வெட்டுறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே மாதிரி வரும் அப்படின்றதுனால இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். இப்போ அந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஆமுல் அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் முன்ன பின்ன வந்ததுன்னா பேட்டர்னை நவுத்தி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த பேட்டர்ன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 8 8 16 இன்ச்சு ஆமுலை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்கு அளவு வந்து 5 இன்ச்சு பேக்கில். அப்போ நம்ம 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கிராஸில், ஏன்னா 4 இன்ச்சு அகலம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த அகலத்துக்கு கனெக்ட் பண்ணி இப்போ பார்த்திங்களா, அந்த பேட்டர்னை வச்சு அழகாக போட் நெக்கு உண்டான மார்க் அழகாக பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த மார்க்கும் அந்த சைடு மார்க்கும் கனெக்ட் பண்ணி சென்டர் பண்ணி ஒரு 4 இன்ச்சு கூட வச்சு ஒரு குத்து போட்டுங்க டாட்டுக்காக. பேக்கில் வந்து நம்ம ஜிப்பு தான் வைக்க போகிறோம், அதுவும் இன் அவுட் ஜிப்பு. பேக் ஓப்பன் தான் இந்த மாடல். இந்த மாதிரி கோடு போட்டுங்க, உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே அளவாக வரும். நம்ம வெட்டணும் இல்லையா, அதை அப்படியே திருப்பி போட்டுங்க. இப்போ இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ப்ளவுஸும் போட்டிருக்கேன் கட்டிங்கு. அதனால் ரொம்ப போட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோட்லேருந்து கரெக்டாக நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுட்டு மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு 3 3.5 இன்ச் வச்சு ஆம்பளுக்கு அந்த பிரின்சஸ் கட்டுக்கு உண்டான மார்க்கும் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் வந்து எப்பயுமே பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். 5.5 இன்ச்சு நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அகைன் அதே பேட்டர்ன் தான். நான் கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல ஹோல்ஸ் வரும், அதான் கணக்கு. ஆனால் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவுக்கு தான் நெக்கு வெட்டியிருப்பேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ புரியும். இப்போ வந்து பாயிண்ட்டோட உயரம் எடுத்துங்க, 8.5 இன்ச்சு போதும். சின்ன பொண்ணு தான். இந்த அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு, கீழே ஒரு 3 இன்ச்சு, அதாவது ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிங்க. பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுங்க.
இப்போ அப்படியே நெக் வெட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒரே நெக் டீப் அளவு தான் வரும். அதில் கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வரும், அதுதான் கணக்கு. அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ கவர் தட்டும் நான் சேர்த்து வெட்டிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வெட்டிக்குங்க. வெட்டிட்டு முக்கியமாக அந்த ஃப்ரண்ட்டு கப்புக்கு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்காண்ட ஒரு அர்க்காத் போட்டுங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து வெட்டிக்குங்க. இப்போ நம்ம சைடு பிரின்சஸ் கட்டுக்கு சைடு பார்ட் வெட்டுவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எங்கே துணி வேஸ்ட் ஆகாமல் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எங்கே வேணாலும் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கை வந்து அப்படியே போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் அகலம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம டாட்டுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பை இங்கே தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் துணியை அதிகமாக விட்டு வெட்டுங்க. நம்ம தைக்கும் போது அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துச்சு பாருங்கள். பர்க்காத் போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். இந்த பார்ட் கொஞ்சம் முக்கியமாக எடுத்து வைங்க. இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை கொஞ்சம் எடுத்து வைங்க. அதை வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு சிம்பிள் மாடல் தான். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, என்னோடய பொண்ணுக்கே தச்சு போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் அதுவும். பட் அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அதே மாதிரி பண்ணி கொண்டான்னு சொன்னாங்க. நம்ம சேனலில் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நிறைய பேர் அதே மாதிரி தச்சு கொண்டான்னு சொல்லி வாரத்தில் ஒரு ரெண்டாவது வந்துடுது. இப்போ வந்து நம்ம ஸ்கட்டோட லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கட்டோட ஃபுல் லென்த்து எடுத்துருப்போம் இல்லையா, ஃபுல் லென்த்து வந்து தர வரைக்கும் எடுக்கணும். எடுக்கும்போது அதில் வந்து நம்ம இப்போ பாடி மட்டும் 15 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து 52 இன்ச் இருந்தது மொத்தம். பாடி 15 போயிடுச்சுன்னா மீதி வந்து 37 இருக்கும். அதில் ஒரு 5 இன்ச் மைனஸ் பண்ணிங்க, அப்போ 32 இன்ச். அந்த 32 இன்ச் தான் இந்த லைனிங்கை நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாலாக போட்டு வெட்டிக்குங்க. வெட்டினதுக்கப்புறம் இடுப்பளவுக்கு கரெக்டாக என்ன இடுப்பளவோ அந்த இடுப்பளவு கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இடுப்பளவு வந்து 34 நம்ம எக்ஸ்ட்ரா லூஸோடு வச்சுருப்போம். ப்ளஸ் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து 1.5 × 4 = 6 40 இன்ச் மொத்தமாக நமக்கு தேவை. 40 இன்ச்னா ஒரு சைடுக்கு 15 இன்ச் இருக்குது. அப்போ இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நமக்கு 4 பக்கத்துக்கும் தேவையோ ஒரு 3.5 இன்ச் தான் போதும். அதனால் இந்த பக்கம் ஒரு 3.5, அந்த பக்கம் ஒரு 3.5 வச்சு அந்த ரெண்டு மார்க்கையும் கரெக்டாக அப்படியே கிராஸில் பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுதான் நம்ம லைனிங்க்கு சிக்கனமாக உள்ள லைனிங் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கிராஸில் போட்டிங்கன்னா நிறைய லைனிங் செலவாகும். வேணும்னா கூட கிராஸில் போட்டுக்குங்க. நான் போன வீடியோவில் போடும்போது நான் கிராஸில் தான் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு லைனிங் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ இதை 4 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைனிங்கோட வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தட் தான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வெட்ட வெட்ட உங்களுக்கு பழகிடும். நான் அதான் சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு 1-2 தச்சிடுறேன். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு எனக்கு. நீங்கள் 2-3 தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும், பிடிக்கும். சின்ன சின்ன பசங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம லைனிங் ரெடி பண்ணிட்டோம். ஸ்கட்டுக்கு உண்டான லைனிங் 4 பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. 4 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ புடவை எடுத்துங்க. புடவையில் இருக்கிற முக்கியமாக அதில் பால்ஸ் எதனா இருக்கும், அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா தையல் பிரித்து எடுத்துருங்க. நீங்கள் அப்புறம் நான் வலிக்கிற மாதிரி நீங்களும் வலிச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு நான் செக் பண்ணிட்டேன், வலிக்கும் போது கிழியில். நீங்களும் அந்த மாதிரி வலிச்சுட்டு துணியை கிழிச்சிடாதீங்க. அதனால் பொறுமையாகவே நீங்கள் பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம்
முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இதில் இருக்க பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். ரெண்டு பக்கமும் பார்டரை ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க, அதுவும் ஒரே அளவாக வெட்டி எடுத்துருங்க. பார்டருக்கு இந்த பக்கம் ஒரிஜினல் துணியை கொஞ்சம் காலிஞ்சு விட்டு அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். இப்போ புடவையில் இருக்க முந்தி பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் இப்படி மடித்து போட்டுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தெல்லாம் ஆர்டராக வச்சுக்கோங்க, கரெக்டாக மாறாமல் வச்சுக்கோங்க. எந்த பக்கம் போட்டால் அளவு வேஸ்ட் ஆகாமல் துணி வேஸ்ட் ஆகாமல் வருதுன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த பக்கம் போட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பெருசாக எதுவும் எடிட் பண்ணியிருக்க மாட்டேன், பண்ணியிருப்பேன், கொஞ்சம் சின்ன சின்ன எடிட்டிங் தான் பண்ணியிருப்பேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டிச்சிங் வீடியோவும் தொடர்ந்து போட்டிருக்கேன், அதனால தான் லென்த்தாக இருக்குது. கண்டிப்பாக உங்களால் இந்த இதே மாதிரி ஒரு அழகான ஃப்ராக் ரெடி பண்ண முடியும், கிராண்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது காசு கொடுத்து வாங்கினோன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு வீட்டில் இருக்க நீங்கள் கட்ட முடியாத இல்லை கட்ட பிடிக்காத புடவையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அழகாக தைச்சிடலாம். கரெக்டாக ஒரு புடவை செலவாயிடும், ஒரு புடவையே ஃபுல்லாக செலவாயிடும் ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு. இதை நீங்கள் எங்கே போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா இருக்குது எங்கே தைச்ச ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்களே தைச்சிங்கன்னா பெருமையாக நான் தான் தைச்சேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிக்கலாம். இப்போ வந்து இதை கிராஸில் போட்டு வெட்டணும். இப்போ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, சதுரமான அளவில் 4 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. 4 மடிப்பாக மடிச்சுட்டு இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி பார்த்துங்க. 1, 2, 3 சுற்றுக்கு வந்துட்டேன். இப்போது அப்படியே திருப்பி 4 மடிப்பாக மடிச்சுட்டு அப்படியே கிராஸில் திருப்பி போட்டுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு அப்படியே கிராஸில் போடுறேன். கிராஸில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்குங்க. நான் எப்படி போட்டிருக்கனோ அதே மாதிரி அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் கேப் விட்டு பாருங்க, ஒரே அளவாக போட்டிருக்க மாட்டேன். அது ஏன் அப்படின்னா நம்ம பார்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பார்டர் வைக்கும்போது 5.5 மீட்டருக்கு பார்டர் பத்தாது, 5.5 மீட்டர் பார்டர் தான் இருக்கும். ஆனால் இப்படி வச்சிங்கன்னா 6.5 மீட்ரு 6.5 கிட்ட போயிடும். அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம மேலே ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுங்க. நான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இடுப்பு அளவுக்கு போதும். அந்த 3, 3, 6, 6, 6, 12 வந்துடும், அப்படியே 8 மடிப்பாக வந்துடும் இல்லையா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பாடி 15 இன்ச்சு லென்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணிவிட்டு 37 தேவை. 37 5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க, 5 இன்ச்சு கம்மி பண்ணி ஃப்ளார் வெட்டிக்கோங்க. ஃப்ளார் வெட்டிட்டு இப்போ இடுப்புக்கு நமக்கு 3 இன்ச்சு போதும்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா இது வந்து நம்ம 4, 4, 8 வந்துடும், அது நம்மளுக்கு கரெக்டாக கணக்கு வந்துடும். இப்போ இந்த சைடில் இருக்க பிட்டையும் வெட்டிடுங்க, ஃபுல்லாக வெட்டிடுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா இது 32 லைனிங் 32னா ரெண்டு ஒரே அளவு தானே வருதுன்னு. இப்போ நம்ம கீழே வந்து ஃப்ளாரில் பார்டர் கனெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். பார்டர் 2 பார்டரையும் ஜாயின் பண்ணால் ஒரு 5 இன்ச்சு வந்துடும் எனக்கு, அதில் அது கரெக்டாக டேலி ஆகிடும். நீங்கள் வெட்டும் போது உங்கள் பார்டர் அளவெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன அளவு எங்கெங்கே வருன்றதெல்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணிவிட்டு வெட்டுங்க. என் பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் பார்டர் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு. இல்லைனா லென்த்து இல்லைன்னா லென்த்து இவ்வளோ தான் வரும்னு சொல்லிகிட்டே வாங்குங்க, சொல்லிகிட்டே தைங்க. இப்போ நம்ம அந்த ஜாயிண்ட் பிட்டெல்லாம் வந்து 3 ஜாயிண்ட் தான் வரும் சைடில், பட் லென்த்து கம்மியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஜாயிண்ட் வராது. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லென்த்தில் ஷார்ட்டேஜ் வரும், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் போடுற மாதிரி வரும். 3 ஜாயிண்ட்டாவது வரும். ஜாயிண்ட் பார்த்துங்க, குறுக்கு ஸ்ட்ரைட் அதெல்லாம் பார்த்து ஜாயிண்ட்லாம் ரேண்டமாக தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் வந்து கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடிக்கு தைக்கிறதுனால அது எனக்கு ஐடியா வந்துடும், அதனால் டக்குன்னு அதை நான் ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் ஸ்லீவ் வெட்டிக்கோங்க. ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் லென்த்தாக போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் லென்த்தாக போடும்போது டபுள் லேயர் ஃப்ளார் வைக்கும் போது துணி பற்ற மாட்டேங்குது, அதனால் இது வந்து ஒரு 10-11 இன்ச்சு கை தான் வச்சுருக்கேன். ஆனால் அவங்களும் அது தான் கேட்டாங்க, கஸ்டமரும் அது தான் கேட்டாங்க, பெரிய கை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஃபுல் லென்த்து அப்படியே ஃபுல் ஸ்லீவ் மாதிரி.
நம்ம புடவையில் ஃப்ளார் ஜாஸ்தியாக வச்சதுனால நமக்கு அது துணி பத்த மாட்டேங்குது. மற்றபடி சின்ன கையை யூஸ் பண்ணிங்க, துணி வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக போடுற மாதிரி இருந்தால் ஃபுல் கை ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்லீவுக்கு உண்டான லைனிங் வந்து எப்பயுமே நம்ம ஆஸ் யூஸ்வல் வெட்டுற மாதிரியே வெட்டிக்குங்க. நிறைய வீடியோ போட்டாச்சு, பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஆம்புல்லாம் வெட்டி கவர் தட்டெலாம் எடுத்துக்குங்க. இப்போ கை வெட்டும் போது கைக்கு வந்து பூ இருக்கு இல்லையா, அந்த பூ வந்து மேல் பக்கம் வரா மாதிரி ரெண்டுத்தையும் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்குங்க. நீங்கள் அப்படியே போட்டு மடிச்சு தைச்சிங்கன்னா ஒரு பூ மேலே போயிடும், ஒரு பூ கீழே வந்துடும். அப்போ அப் அண்ட் டவுனாக தெரியும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம முந்தி பக்கத்தில் இருந்த பார்டரை எடுத்து ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளாரில் இருக்க பார்டரு அந்த பாவாடிக்கு உண்டான ஃப்ளாரில் வைக்கிறதுக்கே பத்தாது, புடவையில் தான் ஒரு பிரச்சனை. அதாவது டபுள் ஃப்ளார் போட்டதுனால அவ்வளோ பத்த மாட்டேங்குது துணி. இதே நீங்கள் ஃப்ளார் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு துணியும் பத்தும், நீங்கள் எதுவும் பண்ணலாம். டபுள் ஃப்ளார் போட்டு தைச்சா தான் அது நல்லாவும் இருக்குது பார்க்க. இப்போ வந்து நம்ம மேலே வெட்டணும் இல்லையா நெக்கில், அது ஒரு சின்ன பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கான்ட்ராஸ்டான கலரில் புடவையோட கலரில் போட்டுடலாம். முந்தி பக்கம் போடாமல் நம்ம முந்தியில் தானே பாடி பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம இது பாவாடையோட கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதை உங்களை ஸ்டிச் பண்ணும் போது பாருங்கள், சூப்பராக தெரியும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்துட்டோம். எப்பயும் போல் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடு பார்ட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஃபுல்லாக பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. ஃபுல்லாக அர்க்காத் போட்டுங்க, எங்கெங்கே அர்க்காத் போடணுமோ அங்கங்கே அர்க்காத் போட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் முக்கியமாக வந்து பார்த்துக்குங்க, இதில் மட்டும் ஒரு கேன்வாஸ் அடித்து அட்டாச் பண்ணிங்க, இல்லை அயன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பைப்பிங் ரெடி பண்ணிங்க, த்ரெட் பைப்பிங் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் நார்மல் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது எல்லோ கலரில் நம்ம பாடி பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, இப்போது க்ரீன் கலரில் பைப்பிங் ரெடி பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ லைனிங்கில் பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரிஜினலை கீழே போட்டு மேலே அப்படியே தையல் போட்டு திருப்பிடுங்க. ஃபுல்லாக அர்க்காத் போட்டு ஃபுல்லாக பிசுரெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் கைடெலாம் மாற்ற மாட்டேன், அப்படியே அடிச்சு ஓரமாக தான் திருப்புவேன், பைப்பிங்காக சொல்கிறேன் நான். அதனால்தான் அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் தொடர்ந்து அதே பண்ணுறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து நார்மல் பைப்பிங்கே வச்சுக்கோங்க.
இந்த மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயும் அர்காத் போட்டுங்க. அர்காத் போட்டு இந்த ஜாயிண்ட்லேயும் நான் பைப்பிங் வச்சுருக்கேன். இம்மா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் அர்காத் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தைலாக போட்டுங்க. நான் பாதி பாதியாக தான் ஜாயின் பண்ணுவேன், பட் இதில் பைப்பிங் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சரியாக வராது. அதனால தான் மேலேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான். ஓவர்லாக் இருந்தால் நீங்கள் ஓவர்லாக் போட்டுங்க. அந்த பிசுரெல்லாம் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுங்க, இல்லைனா அது ஒரு மாதிரி உடம்பில் குத்தும். நம்ம நெக்கு வெட்டணும் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பேட்டர்னுக்காக வேறு கலரில் அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து இன்னொரு லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிங்க. ஏன்னா நம்ம அதே ரெடி அளவு தான் வெட்டிக்கணும். அதையே வச்சு நம்ம ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக உயரம் பத்தாமல் போயிடும். அதனால் இதோ இப்போ வெட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த சின்ன பிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கேப் அளவுக்கு தான் வந்து அங்கே ஹோல்ஸ் மாதிரி வரும். அதனால் அதை மைனூட்டாக எடுத்து வச்சுங்க. அந்த அளவுக்கு தான் வரப்போகுதுன்றதுக்கு தான் அந்த அடையாளம். இப்போ ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அந்த லைனிங்கை போட்டு இன்னொரு லைனிங் வெட்டிக்கிறேன் இல்லையா. இப்போ இதை வச்சு நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். பேட்ச் ஒர்க் இல்லை, பட்டு ஒரு சின்ன பேட்டர்ன் தான். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னடா ஒன்றும் புரியலையே, கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டியாக எல்லாமே புரியும். அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறதே, வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம புரியல நல்லா இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலரில் தானே அந்த பேட்ச் ஒர்க்கு அந்த பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேட்டர்னுக்கு எல்லோ கலர் பார்டர் பைப்பிங் வச்சுங்க, அப்போ தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரே கலர் இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் பைப்பிங் இதில் ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே மாதிரி ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணிங்க. கேன்வாஸ்லாம் ஜாயிண்ட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் சின்ன சின்ன கேன்வாஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுவேன். ஏன்னா கேன்வாஸ் விற்கிற வேலைக்கெல்லாம் வாங்க முடியாது, இப்போ போய் வாங்குற நிலமலையும் இல்லை. அதனால் சின்ன சின்ன கேன்வாஸாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பைப்பிங் வச்சுக்கோங்க. வெறும் லைனிங்கில் மட்டும்தான் வச்சுருக்கேன், அப்படியே அடிச்சு திருப்ப தான் போகிறோம். ஏன்னா புடவையில் இருக்க முந்திலாம் கொஞ்சம் கனமாக இருக்குது, அதனால் ஸ்டிஃப் தேவையில்லை, கேன்வாஸே போதும். அதனால் வச்சு அப்படியே அடிச்சு திருப்பினாலே பெரிய ஃபினிஷிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம க்ரீன் கலரில் ஒரு துணி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுருங்க. நான் வெட்டும் போது வேறு துணி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த துணி பத்தலை, அதனால தான் அதே மாதிரி க்ரீன் கலர் வேறு துணி போட்டிருக்கேன். அவங்க துணி தான், அதே புடவை துணி தான். இப்போ அடித்து திருப்பி ஓரத்தையில் போட்டுக்குங்க. அர்க்கத்தெல்லாம் போட்டு நீட்டாக ஒரே அளவாக ஓரத்தையில் போட்டுக்குங்க. இப்போ ஃபுல்லாக லைனிங்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம நெக்ல பைப்பிங் ரெடி பண்ணி வெச்சிரலாம் நெக்ல பைப்பிங் வெச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு அப்படியே எம்மிங்க்கு உண்டான பால்சன் ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணிவிடுங்க சாதாவாக நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இது கேன்வாஸ் கொடுத்து அடித்து திருப்புனா வெளியில் தெரிஞ்சிடும் அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கே நம்ம பால்சன் பண்ணி எம்மிங் வச்சாலும் சரி தையல் போட்டாலும் சரி நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அர்க்காத் போட்டுக்குங்க அர்க்காத் போடாமல் எதையுமே அடித்து திருப்பாதீங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உண்டான ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்காது அர்க்காத் போட்டு திருப்பினீங்கன்னா தான் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் எந்த நெக்காக இருந்தாலும் கரெக்டாக நம்ம என்ன ஷேப் ரெடி பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வரும் பிசுரெல்லாம் நீட்டாக வெட்டி எடுத்துட்டு ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பாடி பீஸு அந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எந்த எந்த கேப்பு வரைக்கும் நம்ம ஹோல்ஸ் தெரிய போதோ அந்த கேப்லேருந்து ஒரு ஒரு குறுக்கட்டிங்க ஏன்னா அதுக்கு கீழே நம்ம ஒரு சின்ன பேட்ச் வைக்க போகிறோம் சின்னதாக ஒரு துணி வச்சு அதை கவர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இந்த குறுக்கட்டை சொல்கிறேன் இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா அளவு கொஞ்சம் மாறிடும் இப்போ அப்படியேவும் உட முடியாது ஃபுல்லாக உடம்பு தெரியும் அதனால் அந்த சின்ன இடத்துல மட்டும் ஒரு ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணி பேட்ச் வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கரெக்டாக நீட்டாக வெட்டி எடுத்துருங்க அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் ஏன்னா கவர் தட்டெலாம் வெட்டியிருப்போம் இல்லையா அதனால் அளவு பார்த்து ஒரு வாட்டி சைஸ் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா லூப்பு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சும்மா அடித்து திருப்பி பிசுறு இல்லாமல் வைக்கிறதுக்கு அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு அந்த ஒரு பக்கம் மட்டும் பிசுறு மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குறுக்கு அடித்தோம் இல்லையா அந்த குறுக்கிட்ட வச்சு அந்த ஜாயிண்ட்டை அப்படியே கவர் பண்ணி தையல் போட்டுருங்க நல்லா ரஃப் அடித்து எடுத்துருங்க பிசுறு பக்கம் இந்த பக்கம் இருக்கட்டும் பிசுறு இல்லாத பக்கம் உள் பக்கம் இருக்கட்டும் அது இப்போ பார்த்துங்க அதுக்கு தான் அந்த பிசுறு ஒரு பக்கம் மடிக்க சொல்லியிருந்தேன் உள்ளே வச்ச லூப்புக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம பேக்கு பேக்கில் வந்து நான் இன்அவுட் ஜிப்பு வச்சுருக்கேன் இந்த இன்அவுட் ஜிப்பு எப்படி வைக்கலான்ட்டு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நான் கடைசியில் கொடுக்குறேன் அந்த பார்த்து இந்த ஜிப்பு வச்சுக்கோங்க ஏன்னா மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன் அதனால தான் இந்த வீடியோ பெருசாக எப்படி ஜிப்பு வைக்கலாம் அப்படின்றத பற்றி போடலை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி நெக்கு பால்சன் பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக்குக்கும் நெக்கு பால்சன் பண்ணிக்கோங்க இந்த இன்அவுட் ஜிப்பு வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜிப்பு இருக்கிறதே தெரியாது மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க
நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதே தான் வைப்பீங்க. பட் ஆனால் இந்த ஜிப்பு வைக்கிறதுக்கு கைடு மாற்றி கண்டிப்பாக ஒன் சைடு கைடெலாம் மாற்றி தைச்சா தான் அது அப்படியே ஃபினிஷிங்காக வரும். நார்மல் ஜிப்பை விட இந்த இன்னொரு ஜிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நார்மல் ஜிப்பை வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஊக்பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக் பால்சன் பண்ணி கற்காத்தெல்லாம் போட்டு மடிச்சுக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஜிப்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஜிப்பு வைக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிப்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி, நல்லாவும் இருக்கும். இப்போ பேக் சைடில் கை குத்து ஒரு சுருக்கமாக ஒரு தையல் போட்டுங்க, ஏன்னா நெக்கு பான்னு போயிடும், ஏன்னா போட் நெக் இல்லையா. இப்போ தாங்க நம்ம இந்த முக்கியமாக புடவையில் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த பிட்டு எல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜாயின் பண்ணுன்றதை முதல்ல நீங்கள் கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது குழப்பம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக குழம்பிடுவீங்க. இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில துணியில் உள்பக்கம் வெளிப்பக்கம்லாம் தெரியாது, அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நீங்கள் வெட்டணும். அதனால் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எதை ஜாயின் பண்ணுன்றதை நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு தைங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுட்டு, ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி கரெக்டாக போட்டு ஃப்ளாட்டாக அயன் பண்ணாலும் சரி, இல்லைனா பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு பெரிய ஜாயிண்ட் வரும், ரெண்டு சின்ன ஜாயிண்ட் வரும், அவ்வளோதான். மூணு சின்ன ஜாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஜாயிண்ட் இல்லாத அளவுக்கு வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஜாயிண்ட் இல்லாத அளவுக்கு வெட்டினீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு நாலு அஞ்சு இன்ச்சாவது கம்மியாகிடும் நீங்கள் எடுக்கிற லென்த்தை விட. மேக்ஸிமம் எல்லாருக்குமே 52 இன்ச்சு வரும், கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் 54 வரும், அதுக்கும் மேலே வரும். ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் 52 மேக்ஸிமம் வரும். புடவைக்கு 52ன்றப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும், 54 56லாம் போகும்போது தான் ரொம்ப துணி பத்தாமல் போயிடும். நான் சொல்கிறது அந்த ஃப்ளாரை வெட்டுறோம் இல்லையா, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் அதை எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஃபுல்லாக பிசுரெல்லாம் வெட்டி அழகாக சைஸ் பண்ணியாச்சு. சைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பார்டர் இருக்குது இல்லையா, பார்டரை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு 5-6 மீட்டருக்கு தையல் போடணும். நான் அவ்வளோ லென்த்தாக காமிச்சிருக்க மாட்டேன், அதனால் என்னால் அவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நீட்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் போடும்போது நிறுத்தி அழகாக கரெக்டாக கோடு பார்த்து ஜாயிண்ட் மிஸ் ஆகாமல் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் அது ஜாயிண்ட்டே தெரியாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுட்டு கனாம்பனான்னு தைச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஜாயின் பண்ணது தெரிஞ்சிடும். ஒரு பார்டர் இல்லை, இது ரெண்டு பார்டர்னு தெரியும். அதனால் தெரியாத அளவுக்கு அழகாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு ஒரு முடிஞ்சால் மேல் தையல் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பார்டர் நல்லா இருந்ததுன்னா இப்போது ஜாயின் பண்ணதை மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணுங்க. கரெக்டாக சரிசமமாக ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பார்டரை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக பெண்டு மாதிரி வரும், அது ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஃப்ராக் போடும் போது ஒன்றும் தெரியாது, தைக்கும் போது மட்டும் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கவலைப்பட்டுக்காதீங்க, ஏன்னா இது வந்து ரெடிமேடில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பால்சன் பண்ணி அடிப்பாங்க. அதே போல் இவ்வளோ கிராஸ் வரும்போது அதுக்குண்டான துணியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அது கரெக்டாக பக்காவாக வந்துடும். பட் நம்ம இருக்கிற துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குமே தவிர. பட் ஆனால் போட்டதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது, ஃப்ராக்காக போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரே அளவாக வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது கூட எந்த கீழே எதுவுமே வலிக்காதீங்க, அப்படியே ரெண்டுத்தையும் ஒரே அளவாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. எதையாவது வலிச்சிங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கிட்டு போயிடும், அதனால் எதையுமே பண்ணாதீங்க, நார்மலாக தைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல தான் கொஞ்சம் துணி கம்மியாகிடும்ன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே அந்த ஃப்ளாருக்கு கம்மி பண்ண சொன்னேன் தெரியுமா, சைடில், அதனால தான் கம்மி பண்ண சொன்னேன். இல்லைனா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கூட தைக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி கம் இது பண்ணியும் கம்மியாக தான் வருது. லைனிங் ஜாயின் பண்ணிங்க, அந்த கட்டிங் பண்ணும்போது புரியாதவங்க இந்த ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படின்றது. இப்போ ஒரிஜினல் ஃப்ளார் அளவுக்கு லைனிங் ஃப்ளார் இருக்காது, பட் போதும் இந்த ஃப்ளாரே போதும் குறைஞ்சது. இல்லை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு 6 மீட்டர் 5.5 மீட்டர் தேவைப்படும் லைனிங்கு. அப்போ நீங்கள் அதுக்கு கிராஸில் போட்டுக்குங்க. கிராஸில் போட்டாலும் நிறைய ஜாயிண்ட்டு வரும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டைட்டில் போட்டிங்கன்னா ஒரு 4 ஜாயிண்ட்டு சல்லு சல்லுன்னு அடிச்சிடலாம், உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஜாயின் போடும்போது. இப்போ லைனிங்கை நீங்கள் ஒரிஜினலில் கிராஸ் போட்ட மாதிரி லைனிங்கும் கிராஸ் போட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய ஜாயிண்ட்டு வரும், துணி பத்தாது, அவ்வளோ ஜாயிண்ட் அதுலேயும் போட முடியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க, இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். 2 தையல் போட்டுங்க முடிஞ்சால் அவ்வளோதான். இப்போது பேக் சைடு வச்சு லைனிங்கை பிசுறு பக்கம் உள்ளே போயிடுற மாதிரி நான் சொல்கிறேன். நான் இப்போ எப்படி வச்சு தைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வச்சு தைங்க, அர்க்காத் போட்டு சென்டர் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் அடித்து திருப்பினதுக்கப்புறம் ஒரிஜினலை ஒரிஜினல் பக்கமே போட்டுருங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு உள்ளுக்குள்ளே வராது, அப்படியே லைனிங்க்கும் ஒரிஜினலுக்கும் நடுவில் உள்ளே போயிடும், அதனால தான் நான் இப்படி தைக்கிறேன். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் குத்தாது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சப்போஸ் கொஞ்சம் இறக்குன மாதிரி இருக்குது, ஏற்றுன மாதிரி இருக்குன்னா அதை நம்ம பிசுரோடு தைச்சோம்னா அப்படியே தையல் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் தையல் போடுறது கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் லைனிங் ஒரிஜினலை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நீட்டாக ஃபினிஷிங்காக ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கமும் அட்டாச் பண்ணிங்க. அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கும் ஃப்ரண்ட்டு கரெக்டான அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சைடு ஜாயின் பண்ணும் போது அப் அண்ட் டவுன் வந்துடும், அதனால் அதையும் செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் அட்டாச் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு எந்தெந்த பார்ட் எந்தெந்த பக்கம் திருப்பி வைக்கணுமோ அதெல்லாம் அரக்காக வச்சு தையல் போட்டுங்க. இப்போ ஒரிஜினல் அட்டாச் பண்ணிங்க. அட்டாச் பண்ணிக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சே பிடிச்சே பண்ணுங்க, ஏன்னா நிறைய துணி வைட் ஆகிடும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சென்டர் செக் அர்க்காத் போட்டுங்க. அர்க்காத் போட்டு தையலை தையல் மேலே கரெக்டாக போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு தையலுக்கு 2 தையலாக கூட போட்டுக்குங்க, தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை, நல்லது தான். வேலை மிச்சம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தையலை ஒன்றுத்தில் நிப்பாட்டாதீங்க. நான் 2 தையல் தான் போட்டிருக்கேன், காமிச்சிக்கும் போது தான் ஒன்று போட்டிருப்பேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த கப்பு அப்படியே உக்காரும். ட்ரெஸ்ஸாக போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்குங்க, பிசுறு இல்லாமல். பேக்கை கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டை மேலே போட்டு தையல் போட்டு நல்லா குறுக்கடிச்சிக்குங்க. குறுக்கடிச்சிட்டு ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே எதுக்கு ஓவர்லாக் போட்டு பண்ண சொல்கிறேன்னா, இது வந்து புடவை கிளாத் இல்லை, அதனால் அந்த ஜரிகெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி பார்த்தாலும் நீட்டி நிற்கும். போடும்போது அவங்களுக்கு பயங்கரமாக குத்தம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதை எம்மிங் பண்ணிக்க வேண்டாம், தையிலே போட்டுங்க. ஏன் எம்மிங் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது இவ்வளோ வெயிட்டுக்கும் இவ்வளோ கனத்துக்கும் ஈஸியாக எம்மிங் பிரிஞ்சிடும், அதனால் நீங்கள் ஸ்டிச்சே போட்டுருங்க, அதுவே நல்லது. இப்போ ஸ்டிச்சு போட்ட முடித்ததுக்கப்புறம் அந்த ஜிப்பு கிட்ட ஒரு ஊக்கு மட்டும் கட்டிக்குங்க. இப்போ கையை வந்து அச்சு திருப்பி பார்டர் வச்சுக்குங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கை அச்சு திருப்பும் போது இந்த கவர் தட்டு இருக்கு இல்லையா, அதாவது ஆமுல் குடஞ்சி எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒரே பக்கமாக அடிச்சிடாதீங்க, ஆப்போசிட் மாற்றி மாற்றி அடிங்க. ஏன்னா அதை திருப்பி தைச்சதுக்கப்புறம் பிரித்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் எல்லா வீடியோவிலையும். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் அந்த தப்பு அப்பப்போ பண்ணிடுறேன், ஒரே பக்கமாக சேம் சைடாக அடிச்சிடுறேன், ஆப்போசிட் பக்கம் மாற்றி அடிக்கணும், அதனால் அதை ஒரு வாட்டியும் செக் பண்ணியே தைங்க. இப்போ அடித்து திருப்பி ஓரத்தையில் போட்டுங்க. ஓரத்தையில் போட்டு
எல்லாத்தையும் லைனிங்லாம் ஒரிஜினல் அட்டாச் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துட்டு பார்டர் வச்சுடுங்க. இப்போ வந்து இது வந்து சைடில் நம்ம கட்டுறதுக்கு போ மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, இந்த நாட் மாதிரி பெருசாக அதை மாதிரி ரெடி பண்ணிங்க. இந்த ஃப்ராக்குக்கெலாம் வரும் தெரியுமா, அந்த போ தான். இது வந்து நம்ம லூஸாக இருந்ததுன்னா ஃப்ராக்கு இழுத்து கட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், அதே போல் அழகாகவும் இருக்கும். இது இதே மாதிரி கட் பண்ணி குறுக்கட்சி பெரிய லூப் மாதிரி தச்சு திருப்பிடுங்க. ரெண்டு ரெடி பண்ணிங்க, அதே மாதிரி ரெண்டு ரெடி பண்ணி பிசுரெல்லாம் வெட்டி அப்படியே திருப்பிடுங்க. இப்போ அப்படியே திருப்பிடுங்க. இப்போ வந்து பேக் பக்கமாக நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே ஒரு குறுக்கட்சி ஆரம்பிச்சுங்க. அப்படியே இது நாலுத்தையும் ஒன்றா மடித்து ஒரு தையல் போட்டுங்க. அங்கே ஒரு குறுக்கட்டி, பக்கத்தில் ஒரு தையல் போட்டுங்க. இந்த பக்கத்து தையல் வந்து டம்மி தையல் தான். இது எதுக்காகன்னா சும்மா அப்படி முடி போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா நம்ம சைடு அடிக்கும் போது இந்த போ வந்து சைடில் மாட்டிக்கும், அப்போ பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த டம்மியாக ரெண்டாவதாக தையல் போட்டது டம்மி, அதை பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சென்டர் பார்த்துங்க, இல்லைன்னா அர்காத் பண்ணிக்கங்க. சென்டர் பார்த்து கரெக்டாக அர்காத் கனெக்ட் பண்ணி எப்பயும் போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுங்க. சென்டர் பார்த்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்குங்க. ரெண்டு ரெண்டு தையல் போட்டுங்க. ரெண்டு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடு அடிச்சிங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி குத்தும். அதனால் மற்ற காட்டன் பீஸ்னால் பரவாயில்ல, இந்த சாரி கிளாத்லாம் தைக்கும் போது இதெல்லாம் வந்து அப்படி தான் தைக்கணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லாமே சரியாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 47 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று கற்றுட்டு இருந்திருப்பீங்க, அப்படி ஏதாவது கற்றுக்கிட்டேன், ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வீடியோவை நான் எடுக்கிறதுக்காக ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். எப்படி 3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நான் வீடியோ போட்டு இதை எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு மெமரி பத்தலை, நிறைய ப்ராப்ளம். அதனாலேயே என்னால் வீடியோ 3 நாளாக போட முடியல. இவ்வளோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகலன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அதை 4 பேருக்கு சஜஷன் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்னாலையும் தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஒரு ஒரு வீடியோவும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போடுறோம். அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் பார்க்குறது 1 ஹவர் தான், பட் அதான் இது கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு வீடியோ ரெடி பண்ணி தச்சு போட்டு. மெமரி பத்தலை, ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது.
சரி ஓகே ரைட் விடுங்க. நீங்கள் சைடு எப்பயுமே அடித்ததுக்கப்புறம் லைனிங்கை வந்து ஆட விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரே டைமில் அப்படியே லைனிங்கையும் ஒரிஜினலையும் நேராக தச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லைனிங்கை கம்மியாக வச்சுருக்கீங்க, ஒரிஜினலாக அதிகம் வச்சுருக்கீங்க, அந்த சுருக்கம் வந்து உள்ளுக்குள்ளேயே போயிடும். இப்போ நான் எப்படி லைனிங்கையும் ஒரிஜினலையும் தனித்தனியாக சைடு அட்டாச் பண்ணுறனோ இதே மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். அம்பர்லா பொறுத்த வரைக்கும், அதாவது ஃப்ளார் அதிகமாக இருக்கிற எந்த சுடிதாராக இருந்தாலும், எந்த அனார்கலி மாதிரி வர எந்த ஒரு மாடல் ஃப்ராக்காக இருந்தாலும், அம்பர்லா டாப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து லைனிங்கையும் ஒரிஜினலையும் தனித்தனியாக ஆட தான் விடணும். அப்படி இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.